இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அமரத்துவம் அடைந்துள்ள திருமதி கலிஸ்டா மேரி அன்புதேவி ஹென்றி அவருடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காக நாங்கள் இந்த வேளையிலே மன்றாட இருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது, குறிப்பாக நம்முடைய ஊரிலே மட்டக்களப்பிலே வாழ்கின்ற பொழுது, அவரை நாங்கள் அவருடைய அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அவர் கடவுளையும் திரு அவையையும், குறிப்பாக பங்கு திரு அவையையும், இந்த மரியாள் பேராலயத்தை நன்கு அறிந்து அன்பு செய்து அதற்காக உழைத்தவர். ஆகவே இறைவன் நிச்சயமாக அவருக்கு நித்திய நிலைப்பாட்டை கொடுப்பார். அவர் செய்த புண்ணியங்கள் அவரோடு சென்று அடைந்து இறைவனுடைய ஆசிரை பெருமன்ற நம்பிக்கையிலே அவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க விண்ணத்திலே அவர் சேர்த்து கொள்ளப்பட இந்த சிறிய வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொள்வோம். பக்கம் 59. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா, உன் முன்னிலையில் மன்னியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் நானே உயிர் தருமூற்று என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, நானே உயிர் தருமூற்று என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, உம்மூற்றில் பருகும் எனக்கென்றும் இறப்பில்லையோ இருளில்லையோ தாகமில்லையோ. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா, உம் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் நானே உயிர் தரும் உணவு என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, நானே உயிர் தரும் உணவு என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, உம்முடலை உண்ணும் எனக்கென்றும் பசியில்லையோ துயரில்லையோ துன்பமில்லையோ. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா, உம் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன். நன்று நன்று. நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய், ஆதலால் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவேன், உன் தலைவனது மகிழ்ச்சியில் பங்கு கொள். அன்பு சகோதரங்களே, இவ்வுலக வாழ்க்கை பயணத்தை முடித்து கொண்டு இறைவனின் திருவுளப்படி மறு உலக வாழ்வுக்குள் எமது சகோதரி திருமதி அன்புதேவி ஹென்றி அவர்கள் பிரவேசிக்கின்றார். அவருக்கு இறுதி வாழ்த்துக்களை கூறி நாங்கள் அவரை வழி அனுப்பி வைத்தோம். இன்றைய நாளிலே ஒரு ஆண்டுக்கு பின்னால் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் ஒன்றாக கூடி செபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே
நீர் எங்களோடு கூட இருந்து அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற அந்த சபங்களை ஏற்றல வேண்டுமென்று உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். இறைவன் நல்லவர், அவர் நன்மையே செய்கின்றவர், அவரது படைப்புகள் எல்லாம் நல்லவையே. இறைவனின் படைப்பாகிய நமது சகோதரி நல்லவரே, அந்த நல்ல இறைவன் இவருக்கு பல கொடைகளையும் திறன்களையும் ஆற்றல்களையும் அளித்து இவர் வழியா நம் எல்லோருக்கும் பல நன்மைகளை செய்திருக்கின்றார். இவை எல்லாவற்றிற்கும் இறைவனுக்கு நன்றி கூறும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே எமது வழியாகவும் நமது குடும்பம் சமுதாயத்திற்கு செய்த சகல நன்மைகளுக்காகவும் இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி கூறி மன்றாடுவோம். உங்களுடைய பதிலுரை எங்கள் நன்றி சபத்தை ஏற்றருளும் ஆண்டவரே. எங்கள் நன்றி சபத்தை ஏற்றருளும் ஆண்டவரே. இரக்கத்தினால் அவரை மீட்டு அவருக்கு சால திறமைகளையும் மாற்றங்களையும் அளித்து நீர் அவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இம்புலக வாழ்வில் அவருக்கு தேவையான உடல் ஆன்மீக நலன்களை அளித்து அவரையும் கண்ணின் கருமணி போல் பாதுகாத்து வழிநடத்தமிற்காக இவரை தேர்ந்தெடுத்து திருமுழுக்கினால் உமக்கு சொந்தமாக்கி ஒரு உத்தம கிறிஸ்தவராக அவரை வாழ வைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருவருட்சாதனங்கள் வழியாக அவரை அருளில் நிறைவு செய்து நற்போதனைகளால் வழிகாட்டி பரிசுத்த ஆவியால் வழி நடத்தி உமக்கு ஒப்பான வாழ்க்கை நடாத்த அவருக்கு அருளியமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர் வழியாக நீரமக்கும் எம் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் செய்த பேருதவிகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறுதியாக இவருக்கு நல்ல மரணத்தை அளித்து இவரை இவ்வுலக துன்ப துயரங்களில் இருந்து விடுவித்து உமது அன்பின் நரவணைப்பில் ஏற்றுக் கொண்டமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, அமரர் திருமதி அன்புதேவி ஹென்றி என்னும் உம் கொடைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் வழியாக நீர் எமக்கு செய்த சகல நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். இன்று நீர் அவரை உம்மிடம் அழைத்து அவருக்குரிய சம்பாவனை அளிக்க திருவிழம் கொண்டீர். எம்மெல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்மிடம் பாவம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். உண்மை என்பது நம்மிடம் இல்லை, மாறாக நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோமானால் அவர் நம் நம்பிக்கைக்குரியவர் நீதியுள்ளவர் என விளங்குவார். நம் பாவங்களை மன்னிப்பார், எல்லா அநீதியும் நின்றும் நம்மை தூய்மைப்படுத்துவார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் அவரை பொய்யராக்கிறோம், அவரது வார்த்தை நம்முள் இல்லை. என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்றே இதை உங்களுக்கு எழுதுகிறேன். ஆனால் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தாலும் பரமதந்தையிடம் பரிந்து பேசுவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே இறைவனுக்கு ஏற்புடையவரான இயேசு கிறிஸ்து. நாம் பாவங்களை போக்கும் பரிகார பலி அவரே. நம் பாவங்களை மட்டுமன்று உலகத்தின் பாவங்களையும் போக்கும் பரிகார பலி அவரே. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. அஞ்சாதே அஞ்சாதே, நானென்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என்னென்று உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே,
நான் என்று முன்னோடு இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு குன்று வசையலாம் குகைகள் பெயரலாம் உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம் என்ன நிலைதானாலும் இந்த நன்பு மாறாதே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே முன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என்னோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய படி கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, பயணம் செல்ல இருந்த ஒருவன் தன் ஊழியரை அழைத்து தன் உடைமையெல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்தான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் அவன் திறமைக்கு தக்கவாறு ஒருவனுக்கு 5 தாலந்தும் வேறொருவனுக்கு 2 இன்னொருவனுக்கு 1 கொடுத்து பயணம் சென்றான். 5 தாலந்து பெற்றவன் உடனே சென்று அவற்றை பயன்படுத்தி இன்னும் 5 சம்பாதித்தான். அப்படி 2 பெற்றவனும் மேலும் 2 சம்பாதித்தான். 1 பெற்றவனோ சென்று மண்ணை தோண்டி தலைவனுடைய பணத்தை புதைத்து வைத்தான். நெடுங்காலத்தின் பின்னர் அவ்வூழியரின் தலைவன் திரும்பி வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டான். 5 தாளந்து பெற்றவன் அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 5 தாளந்து ஒப்படைத்தீர், இதோ இன்னும் 5 தாளந்து சம்பாதித்துள்ளேன் என்றான். அதற்கு தலைவன், நன்று நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நீ நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய், ஆதலால் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவேன், உன் தலைவனது மகிழ்ச்சியில் பங்கு கொள் என்றான். 2 தாளந்து பெற்றவனும் வந்து, ஐயா, நீர் என்னிடம் 2 தாளந்து ஒப்படைத்தீர், இதோ மேலும் 2 சம்பாதித்துள்ளேன் என்றான். அதற்கு தலைவன், நன்று நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய், ஆதலால் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவேன், உன் தலைவனது மகிழ்ச்சியில் பங்கு கொள் என்றான். இது கிறிஸ்து இயேசு நமக்கு தரும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் மீண்டும் ஒரு முறை அமிர்தத்துவம் அடைந்துள்ள திருமதி அன்புதேவி ஹென்றி அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் இங்கு ஒன்று கூடி அவருடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று தியானித்து அவர் செய்த நன்மையான காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் நன்றி கூறுவதோடு இறைவனுடைய சன்னிதானத்திலே நன்று நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய், ஆதலால் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவேன் என்று இறைவனால் போற்றப்படுவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு அவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர் செய்த புண்ணியங்களை நாங்கள் வார்த்தையில் சொல்ல முடியாது. இறைவனையும் திரு அவையையும் அன்பு செய்து அந்த அன்பின் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஆன்மா என்று நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே இன்றைய நாளிலே மீண்டும் ஒரு முறை அவர் இந்த உலகத்திலே தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் இறைவன் மன்னித்து அவரை விண்ணகத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இவ்வுலக வாழ்வை முடித்துக் கொண்டு வாழ்க்கை கணக்கை ஒப்புவிக்கும்படியாக இறைவனடி அன்பான் என்றியை சேர்த்து அழைத்திருக்கின்றார். இவர் நீதியுள்ள இறைவன் முன்னிலையில் பிரமாணிக்கமுள்ள ஊழியராக காணப்பட்டு இறைவனின் நிறை ஆசீரை பெற்று மகிழுமாறு பிரார்த்திப்போம். உம் திருவிழப்படி தம் உலக வாழ்வை முடித்து கொண்டு உமது திருமுன் வந்து நிற்கும் மடியார் கலிஸ்டா அன்புதேவி ஹென்றி கருணை காட்டி காட்டியல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவர் தம் மனித பலவீனத்தால் கட்டி கொண்ட சகல தவறுகளுக்கும் தண்டனை தீர்ப்பிடாமல் இரக்கம் காட்டியல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்ற
நீ கொடுத்த கடமைகள் பொறுப்புகளுக்கு பிரமாணிக்கமாய் வாழ்ந்த இவருக்கு உரிய சம்பாவனை அளித்தல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறந்து போன இவருக்காக மனம் நொந்து வருந்தும் எங்கள் சகோதரருக்கு நீர் ஆதரவாயிருந்து கனிவுடன் அவர்களுக்கு ஆறுதலளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன அனைவரையும் உம் திருமுக ஒளியிலிருந்து ஒளியினுள் ஏற்றல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விசுவாசமும் பக்தியும் உடையவராய் இங்கு கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் மகிமை மிக்க உமது அரசில் ஒரு நாள் வந்து சேர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் எழுப்பும் செபம் எம் சகோதருடைய ஆன்மாவுக்கு பயன்படுவதாக. இதனால் பாவம் அனைத்திலும் இருந்து அவரை விடுவித்து மது மீட்பில் பங்கு கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. கண்ணை கடலாகிய கடவுளே, இரக்கமிகுந்த இறைவா, பாவிகளுக்கு இரக்கமும் புனிதர்களுக்கு பேரின்பமும் அருளுகின்றவர் நீரே. இறந்து போன எம் சகோதரி திருமதி அன்புதேவி ஹென்றிக்காக நாங்கள் இந்த செப வழிபாட்டை உருகமுள்ளத்தோடு நடாத்தி எங்கள் செபங்களுக்கு செவிசாய்த்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். சாவுக்குரிய தலையிலிருந்து இவரை விடுவித்து உயிர்த்தெழும் நாளில் இவர் உம் திருமுன் வந்து சேரவும் உம் புனிதரோடு பேரின்ப மகிமையில் பங்கு பெறவும் அருள் புரிவீராக. இவரது பிரிவினால் மனம் நொந்து வருந்தும் அனைவருக்கும் நீர் ஆறுதலும் பெலனுமாயிருந்து அவர்களை தேற்றியறணும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாற்றி இறந்து போன சகோதரிக்கு அளித்தருளும் ஆண்டவரே, மறித்த இவருடைய ஆன்மா இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற கடவது. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. யாரிடம் செல்வோ இறைவா, வாழ்வு தரும் வாக்கையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோ இறைவா, அழைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அன்பி வந்தோ அடைக்கலம் நீ, அன்பி வந்தோ அடைக்கலம் நீ. Oh.
மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். Nu, no.